Hi everyone, welcome back to our channel. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Hi, இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு நம்ம செய்ய போற சிறப்பு டிஷ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இவ சொல்லுவா. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா சந்திக்களி பண்ண போறோம். அதாவது சந்தவை செய்ய போறோம். இட்லில வச்சு எப்படி சந்தவை செய்யறன்றத நம்ம பார்ப்போம். மாஸ்டர் செஃப் நானா சொல்றது மட்டும் தான். அதுக்கு சைடு டிஷ் பாத்தீங்கன்னா மூணு வைக்க போறோம். ஒன்னு நெய் வாழைப்பழம் வைக்க போறோம். நெக்ஸ்ட் தேங்காய் பால் வைக்க போறோம். அடுத்து சிக்கன் கிரேவி. இந்த மூணு வைக்க போறோம். சிக்கன் கிரேவி இதுல மூணுத்துலயும் நாங்க மெயினா இப்ப காட்ட போறது சந்தவை எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். சந்தவை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காலையிலேயே 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறின அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மைய அரைக்க போகிறோம். சந்தவை செய்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசியை நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு போடக்கூடாது, எதுவுமே போட, வெறும் அரிசி மட்டும்தான். இப்போ இதை இட்லி சட்டியில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரியே நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றி வேக வைக்கிற மாதிரியே நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். நல்லா இட்லி வேகிற மாதிரியே இது நல்லா வேகணும். அது வேகிற வரைக்கும் நம்ம போயிட்டு டிவி பார்க்கலாம். வாங்க, இதுதான் சந்தவை பண்றதுக்கான எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்ல கிட்ட வந்து கட்டலாம். இந்த எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்யூப்மெண்ட் 3 ஸ்டாண்ட் வச்சு நின்றுட்டு இருக்கோம். இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கேமரா கிட்ட எடுத்துட்டு வா. இந்த சந்துக்குள்ள 2 இட்லி நம்ம வச்சுருவோம். 2 இட்லி போகும். 2 இட்லி 2 இட்லி போகும். போன உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே நமக்கு சந்தா வரும். இது இப்போ எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு இட்லி வச்சு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்லி நல்லா வேக வச்சுக்கிட்டோம். வெறும் அரிசி மட்டும் அரைச்சி அது இட்லி மாதிரி வேக வச்சுக்கணும். இது சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம எடுத்து போட்டு நம்ம சந்தவை செய்யணும். இல்லைன்னா சூடு ஆறிடுச்சாலும் நம்மளுக்கு வராது. ஆமாம், கடுமையான உழைப்பு ராஜேஷ்குமார் தானா. இப்போ நீங்கள் சுற்றுங்க. என்னது இது? நானும் என் பையனும் தான் இன்னைக்கு சந்தவை செய்யறோம். ஓ சூப்பர் சூப்பர். இப்போதான் என் 2 பேருக்கும் பெரிய சண்டையே முடிஞ்சது. எனக்கு என் பையனும் டிப்பனி சுத்தலியா கால் அடிச்சிச்சா. நூடுல்ஸ் பர் நூடுல்ஸ் அப்புறம் அப்பா செஞ்சுட்டே இருப்பார். நீ வரலன்னே சுற்றும். காமிங்க, இதுதான் சந்தவை. இப்போ இது நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்க்க போகிறது அழகு பையன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வாயப்பாரு அம்மாக்கு குட் பாய். சுத்து ஏ டிப்பா சுத்துறியா. சுத்து ஏ மாமா, நீ எல்லாம் என்ன செய்யற? என் பையன் எப்படி செய்யறான்னு. ஏ நூடுல்ஸா? டாய் சேட்டை பையிலே சேட்டை பையிலே சேட்டை பையிலே. ஆச்சுக்கோ திருட்டுத்தனமா சாப்பிட்றது. எம்மி சந்தவை ரெடி. குட்டி குழந்தைக்கு सूपर अच्छे कंडिपा इंगे वीडियो लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा इंगे चैनल मरक्कामा सब्सक्राइब पन्निडुंगा அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன் பை மைக் குத்து